தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒசூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சென்னை மதுரையில் இருக்கிற மாதிரி திருச்சியிலையும் மிகப்பெரிய லைப்ரரி அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ அறிவிக்கிறாரு. இப்படி 110 விதியின் கீழ அறிவிக்கப்படுது அப்படின்னு பல்வேறு அறிவிப்புகள் சட்டமன்றத்துல வெளியாகுது. சரி, இப்போ 110 விதி அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம். பொதுவாகவே மக்களுக்காக கொண்டு வரப்படுற எந்த திட்டங்களுமே சட்டமன்றத்தில் விரிவாக டிஸ்கஷன் நடத்தப்படும். ஆனால் 110 விதியின் கீழே கொண்டு வரப்படுற திட்டங்களில் அப்படியான டிஸ்கஷனோ டிபேட்டோ நடைபெறதில்லை. அதுக்கான மிக முக்கியமான காரணம், ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரத்தில் அரசு நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு கருதுறப்போ இந்த 110 விதியை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா அது நேரம் வீணாக இல்லாட்டி அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு அரசு கருதுறப்பதான் இந்த 110 விதியை பயன்படுத்துறாங்க. அப்படி இந்த 110 விதியின் கீழே கொண்டு வரப்படுற திட்டங்கள்ல மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லாட்டி எதிர்கட்சி உறுப்பினர்களோ அதை பற்றி கேள்வி கேட்க முடியாது. இந்த 110 விதி இருக்கலாமா இல்லாட்டி வேணாமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் இல்லாட்டி ஒரு டிபேட்டும் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரப்போ அதை மக்களோட பிரதிநிதிகள்கிட்ட கேட்டு விவாதிச்சுட்டு அந்த திட்டத்தை கொண்டு வரதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த 110 விதியை எந்தெந்த முதல்வர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதுவரை ஆட்சி செய்த முதலமைச்சர்கள்லேயே இந்த திட்டத்தை அதிகமாக பயன்படுத்தினது யாரு அப்படின்னு தெரியுமா? நம்மளுடைய முன்னாள் முதல்வர், இப்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த 110 விதியின் கீழே அதிகமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அவர் தன்னோட ஆட்சி காலத்தில் 453 அறிக்கைகளை இந்த 110 விதியின் கீழே அறிவிச்சாரு. அதற்கு அடுத்தபடியா ஜெயலலிதா, அவங்க தன்னுடைய 1991 ஆட்சி காலத்திலயோ இல்லாட்டி 2001 ஆட்சி காலத்திலயோ இந்த 110 விதியை அதிகமாக பயன்படுத்தல. ஆனா 2011 2016 வரையிலான அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த 110 விதியை அதிகமாக பயன்படுத்தினாங்க. எத்தனை முறை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 187 தடவை இந்த விதியின் கீழே அவங்க அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதை பத்தி முன்னாள் சபாநாயகர் பேசுறப்போ ஒரு கின்னஸ் சாதனையே படைச்சிருக்கிறாங்க. இந்த 110 விதியின் கீழே அதிகமான அறிவிப்புகளை சொல்லி அவங்க ஒரு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு அவர் பாராட்டுகளையுமே தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த 110 விதியை அதிகமாக பயன்படுத்தலை. அவங்க ஒரு அவசர காலங்களின் போதும் இல்லாட்டி மற்ற ஒரு முக்கியமான விவகாரத்தில் அரசோட நிலைப்பாட்டை தெரிவிக்கிற போதும் தான் இந்த 110 விதியை அவங்க பயன்படுத்தினாங்க. மற்றபடி பட்ஜெட் அறிவிப்பப்போ தான் அவங்க திட்ட அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லிமிட்டடாக தான் இந்த 110 விதியை பயன்படுத்திட்டு வராரு. விதியின் 110 கீழ் அறிக்கை ஒன்றை அவையிலே எடுத்து வைக்க அனுமதி தந்த தங்களுக்கு முதலில் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.